வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வாஸ்து குறிப்பு, அதாவது வியாபாரம் பண்றாங்க இல்லையா ஒரு இடத்துல, அவங்கள அந்த சிறியில் ஒரு கடை வச்சிருக்காங்க, அவங்களுக்காகலாம் சரி, அவங்களுக்கு சில வாஸ்து குறிப்புகளை இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம். இது வந்து ரொம்பவும் மிகவும் நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணி நல்ல பலன் கிடைச்சதுக்கப்புறம் தான் இந்த பதிவை நம்ம செய்கிறோம். எல்லாருமே வந்து ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா கிடைச்ச ஒரு வாஸ்து முறைனா இது. இதுக்கு மாற்றாக வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாலுமே அது வந்து ஒரு தோல்வியில் தான் முடியும். அதனால் இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்தை அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அப்படியே உங்களுடைய கடைக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய வியாபார தளத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகவே முடியும். அதாவது வியாபாரம் செய்கிற மனை அது வந்து எப்பவுமே வந்து சதுரமாக இருக்கணும், ஸ்கொயராக இருக்கணும், இல்லைனா ரெக்டாங்கிள் நீள் சதுரமாக அமைக்கலாம். அதை தவிர்த்து அது எந்த வடிவில் இருந்தாலுமே அது சரியாக வராது. அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, கடையில் வைக்கும் பூஜை படங்கள் கிழக்கு பார்த்து அமைக்க வேண்டும், சரிங்களா? மற்ற எந்த திசை பார்த்தும் அது இருந்தாலும் அது சரிப்பட்டு வராது. நீங்கள் அப்படி இப்போது கரண்டில் அது மாதிரி இருந்தால் பூஜை அறையை இல்லை பூஜை படங்களை இப்படி வேறு திசையில் வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து அதை மாற்றிவிடும், சரிங்களா? அடுத்தது, தண்ணீர், அந்த வாட்டர் பாட்டில் டப்பு இல்லை வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வைக்கிற இடம், அதை வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் மட்டும்தான் வைக்கணும். அதை தவிர்த்து கண்ட இடத்துலலாம் நீங்கள் அதை வச்சிங்கன்னா அது உங்களுக்கு சரியாக வராது. வடகிழக்கு எங்கன்னு பார்த்து தண்ணீர் பானையை வைத்து கொள்ளலாம், சரிங்களா? அடுத்து, தென்மேற்கு பகுதியில் கடையை நிர்வாகம் செய்பவர் அமர்ந்து வியாபாரத்தை கவனிக்கணும். கல்லா பெட்டியோ இல்லை வந்து மேனேஜ் பண்ணுறவங்களோ யாராக இருந்தாலுமே சரி, அவங்க வந்து கடையோட தென்மேற்கு பதிவில் மட்டும்தான், பகுதியில் மட்டும்தான் அமரணுமே தவிர வேறு எந்த பகுதியில் உட்கார்ந்தாலுமே அந்த இடத்துல வியாபாரம் சரியாக நடப்பதற்கு கம்மி தான். ஈவன் இப்போ வந்து நீங்கள் ஒரு நெரிசலான பகுதியில் இருந்தால் கூட ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா கூட்டமே இருக்காது. ஆனால் ஒரு சில கடையில் பார்த்தீங்கன்னா சின்ன கடையாக இருந்தாலுமே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு காரணம் அங்கு பயன்படுத்தப்படும் இந்த யுக்திகள் மட்டுமே. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, சில கடையிலலாம் ஷோகேஸ் மாதிரிலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த ஷோகேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கில் மட்டும் தயவு செய்து வைக்க வேண்டாம். அப்படி ஷோகேஸ் அமைப்பை வந்து வடகிழக்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது சிக்கலில் முடியலாம், அல்லைனா வந்து வியாபாரத்தில் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தியான லாபமோ எதுவுமே இருக்காது. அதனால் வடகிழக்கில் அதை விற்காதீங்க, ஓகேங்களா? இந்த அமைப்பில், இப்போ நான் சொன்ன அமைப்பில் உங்கள் கடையோட அமைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிச்சயமாக இரட்டிப்பு மடங்கு வந்து லாபம் கண்டிப்பாக கொடுக்கும். இதுதான் வியாபாரம் மற்றும் கடைக்கான ஒரு வாஸ்து அமைப்பான முறை. இதுதான் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்க எல்லா கடையிலும் இருக்கும் அமைப்பும் முறையும் கூட. நீங்கள் இதை பற்றி உங்களுக்கு வேணும் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். இதுக்காக நீங்கள் வந்து தேவையில்லாமல் ரொம்ப செலவு பண்ணிடலாம், எதுவுமே யாருக்கும் செலவு பண்ண வேண்டாம். உங்களுக்கு தேவையான குறிப்புகளை நாங்களே வந்து இலவசமாகவே உங்களுக்கு பதிவிட்டுறோம். உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் கேட்கலாம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் இந்த வீடியோஸை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த பதிவில் வேறொரு வாஸ்து குறிப்பு மற்றும் பணம் சேர்க்கிறதுக்கான ரகசியங்களோடு அடுத்த பதிவில் சந்திப்பேன்.